நான் வணக்கங்கண்ணா, நாமக்கல் மாவட்டத்திலேருந்து லோனாவண்ணா. நம்ம இயற்கை விவசாயம் 5-6 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இயற்கை விவசாய பதிவுகள் தான் போட்டுட்ருக்கோம். இப்போ 27/7/2023 அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 15-16 நாளைக்கு பின்னாடி நம்ம இயற்கை கலைக்கொல்லி பார்ட் 1 நம்ம போட்டோம். இப்போ அந்த இயற்கை கலைக்கொல்லியோடைய பார்ட் 2, அதாவது நம்ம அன்றைக்கி ஃபுல்லாக அடிச்சிட்டோம். விட்டு விட்டாக அடித்தான் நம்ம எப்படி எந்த அளவுக்கு அந்த கலைகள் காயுதுங்கிறதுக்காக. ஏன்னா நம்ம 4-5 டைமு சாம்பிள் போட்டு பார்த்தா நம்ம போட்டது ஒன்றும் செட் ஆகலை, தலை மட்டும் கழுகுது, நம்மளால் ஜெயிக்க முடியல அந்த இயற்கை கலைக்கொல்லியில். அதனால் வெளியில் தான் வாங்கினோம். வாங்கினது தான் நண்பர் மூலயமா நம்ம வாங்கி அடித்து பார்த்தோம். காஞ்சிருக்குது, எந்த அளவுக்கு சில பில்லு காயில. அது ஏன் காயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு டோசேஜ் 10 நான் கூப்பிட்டு அவர்கிட்ட பேசினப்போ, டோசேஜ் 10 இன்னும் ஒரு 50 ml சேர்த்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக காஞ்சிடும் அப்படின்னு சொன்னார். ஆனால் அது நம்ம இப்போ மழை பெய்யறதுனால அடிக்க முடியல. ஏன்னா அது மழை பெஞ்சிருச்சுன்னா ஒரு 2 நாளைக்காவது அது ஈரத்தன்மை போகாத இடமெல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம வாய்க்கால் அடித்த பக்கம் பார்த்திங்கன்னா தண்ணி போச்சு. அந்த தண்ணி போன இடத்துலலாம் கொஞ்சம் அரையும் கொடியமாக தான் காஞ்சிருக்குது. நல்லா ஈரப்பதம் இல்லாமல் மருந்து அடித்ததுக்கப்புறம் ஈரப்பதம் இல்லை அப்படின்னா நறுசாக அப்படியே கொடியாட்டவே காஞ்சி போச்சு. இப்போ நம்ம பார்ப்போம். வாங்க, அடித்த இடமெல்லாம் போன வீடியோவில் காட்டியிருப்பேன். அதுக்காக தான் சொன்னேன், 27/7/2023 அன்றைக்கி நீங்கள் பழைய வீடியோ கூட எடுத்து பார்த்துக்கலாம். என்ன ஒரு 2 வாரம் தான் நான் அது போட்டேன். இப்போ இந்த இடமெல்லாம் பில்லு வந்து அதிகமாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா. இதெல்லாம் இப்போ அடித்து காஞ்சது தான். அதுக்காக தான் நான் நீங்கள் அந்த பழைய வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும். நான் முடிஞ்ச வரைக்கும் அந்த பழைய வீடியோ டெலிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எடுத்து எடிட் பண்ணி இதுலேயே நான் போடுற பாருங்க எந்த அளவுக்கு காஞ்சிருக்குன்னு பாருங்க. இந்த பில்லு இந்த இடம் தான், இதெல்லாம் ஊசி பில்லு இருந்தது. இப்போ அந்த பில்லு அதுக்காக தான் சாம்பிள் கொண்டு வந்தேன். இந்த இடத்துல ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாக அந்த பில்லு தான் இருந்தது. ஏன்னா நாளைக்கு நீங்கள் அடிச்சிங்கனாலும் இது மாதிரி பில்லு இருந்ததுன்னா தாராளமாக வாங்கி பயன்படுத்தலாம். 10 லிட்டருக்கு 150 ml தான் போட்டோம். நல்லா சொதும்பு அடிக்க முடியும், பில்லு நல்லா தெரியுதா, அருமையாக காஞ்சிருச்சு. இந்த பில்லெல்லாம் வந்து அப்படியே பவுடர் மாதிரி போயிருக்குது, காஞ்சிருது. இது அப்படியே தான் அப்படி இங்கே காட்டு பார்த்தீங்களா. இது எங்கள் ஏரியாவிலேருந்து ஊசி பில்லுன்னு சொல்லுவாங்க. எப்படி காஞ்சிருக்குன்னு பாருங்க. இதுதான் ஊசி பில்லுன்னு சொல்லுவாங்க. ஊசி ஊசியும் நிறையா இந்த ஒரு இதில் பார்த்தீங்கன்னா 1000 விதை இருக்குது. இந்த 1000 விதை அப்படியே முளைக்கும். அதனால் ஊசி ஊசியாக தான் வரும். இந்த பில்லெல்லாம் அப்படியே நர்வஸாக காஞ்சி போச்சு. இதனுடைய சாம்பிள் தான் இந்த பில்லு. இந்த இந்த பில்லு இது நல்லா காஞ்சிடுது. இந்த பில்லெல்லாம் நர்வஸாக சொங்காட்டு காஞ்சி போச்சு. முடிஞ்ச வரைக்கும் சின்ன பில்லாக இருக்கிறது உடனடியாக காஞ்சிடுது. இங்கே இல்லாத காட்டு. இப்போ காயாத பில்லு எதுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, இது எங்கள் ஏரியாவில் ஏறி போடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்போ பில்லுனால பாதிக்கப்பட்டு, இந்த மருந்துனால பாதிக்கப்பட்டுருச்சு. தெளிவாக தெரியுதா, இருக்குல்ல, பாதிக்கப்பட்டுருச்சு. அதனால தான் ஆனால் இதுக்கு டோசேஜ் 10 சேர்த்து கொடுத்தா காஞ்சிடும் நம்பிக்கை இருக்குது. பார்த்தீங்கன்னா இது பாருங்க, இது உண்மையாக மருந்து அடிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி இருந்துச்சு, இப்போ மருந்து அடித்ததுக்கப்புறம் இப்படி மாறி இருக்குது. ஆனால் இதுக்கு டோசேஜ் 10, அதனால் இது வந்து காயலை, இந்த பூடு வந்து காயலைங்க. இப்போ இந்த மழை காலம் முடிஞ்சுதான் நான் 2வது ரவுண்ட் அடிக்கிறேன். அடிச்சுட்டு என்னங்கிறதே நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதெல்லாம் பார்த்துப்போம், இதெல்லாம் நர்வஸாக காஞ்சிருச்சு. அதுக்காக தான் இந்த பிட்டு மட்டும்னு அடித்தேன் இந்த டங்காட்டு. இப்போ இதெல்லாம் நான் அடிக்கலை, ஆனால் இதெல்லாம் காயக்கூடிய பில்லு. இந்த இதில் வந்து இந்த பூடு மட்டும் காயாது. இது பாருங்களா, பூ தெளிவாக காட்டு. இந்த பூ, இந்த பூ இருக்கு, இது ஏரி பூடுன்னு சொல்லுவாங்க. இந்த பூ இருக்கிற பூடு மட்டும் காயலை. காயலினாலும் காயறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கொஞ்சம் டோசேஜ் 10 தான் போயிருக்கணும். நல்லா பாருங்க, இது மாதிரி ஆயிடுச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இங்கே இதெல்லாம் ஒரு ஆணி வேர் உள்ள செடி. இதெல்லாம் பாருங்க நல்லா எப்படி காஞ்சிருச்சுன்ட்டு. இந்த இடத்துல இந்த பூராமே காஞ்சிருச்சு. இந்த பெருசாக இந்த பூடு இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இது அடித்தான். இது நறுசாக காஞ்சிருச்சு. இதனுடைய பாருங்க, இந்த தாங்க இந்த செடி வந்து இந்த செடி தான் பாருங்க. இது எவ்வளோ வேர் இருக்கக்கூடியது, எவ்வளோ பெரிய செடி. இந்த செடியே இது காஞ்சிருச்சு. பாருங்க, அன்னைக்கு நம்ம இங்கே ஒரு பிட்டு கொஞ்சம் தூரம் அடிச்சுட்டு போனால் அதே மாதிரி இந்த டீ காட்டு. இந்த வாய்க்காலையும் நெடுவில் அடித்தோம், எல்லாம் அதே பில்லு தான். இங்கெல்லாம் காஞ்சிருக்குது. இங்கேயும் பாருங்க, இதுவும் அந்த பில்லு தான். இதில் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த வாய்க்கால் அன்னைக்கு தண்ணி வந்ததுனால அதையும் குறையுமாக காஞ்சிருக்குது. நல்லா சொதும்பு அடிச்சதுல, அடித்த இடத்துல நல்லா காஞ்சிருச்சு. நான் இப்போ இங்கே பாருங்க, இதுவும் அன்னைக்கு நம்ம கலைக்கொல்லி அடித்தது தான். பார்த்தீங்களா, இந்த பூடுமும் காயில். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒடிச்சோம்னா பால் வருது, பால் தெரியுதா. இந்த மாதிரி பால் வர்ற பூடு, இந்த மாதிரி காய் வச்சு இது பாருங்க. இதுவும் காயில, இது 2.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா தீவன பிள்ளை. கொஞ்சம் தூள் நல்லா இவ்வளோ பெருசாக இருக்கும், வேர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக படர்ந்திருக்கு. அதனுடைய விதை இது. இது அங்கேருந்து கொண்டு வந்த அந்த செடியோட இது பார்க்குறதுக்கு இந்த இதுவும் காயில் மேக்ஸிமம் எங்கேயும் இருக்காது. இது எங்கள் ஏரியாவில் தான் இருக்குது. இது காஞ்சாலும் காயாட்டி பிரச்சனை இல்லை. ஏன்னா இது புடுங்கி எடுத்துக்கலாம், தூள் பெருசு பெருசாக தான் வரும், சின்னதில் களை வெட்டி விட்டு அது அப்படியே காஞ்சி போயிடுது. இப்போ நான் இப்போ பாருங்கள், அன்றைக்கி இந்த சம்மிங்க்கு தான் அடித்தான். இந்த பெரிய புல்லுக்கு அடித்தா அது அப்படியே லைட்டாக தான் கருகி இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த நாலு பாருக்கு அடித்தான், இங்கிட்ட எல்லாம் இதெல்லாம் அடிக்கலை. அடிக்காத காட்டில் பாருங்கள் புல் எப்படி தெரியுதுன்ட்டு. தெரியுதுங்களா, அதான் வெய்ய அதிகமாக இருக்குது பாருங்கள். இதே அளவு தான் அந்தட்டே இருந்துச்சு. இந்த புல்லெல்லாம் நல்லா காயுது. இந்த புல்லு பார்த்துக்குங்க, இது மாதிரி இருக்கிறீங்க உடனே வாங்கி தாராளமாக பயன்படுத்தலாம். உடனே எல்லாம் நறுசாக காஞ்சி போயிடுது. 10 லிட்டருக்கு 150 ml அது காயுது. இதில் இருக்கக்கூடிய புல்லு எல்லாமே காஞ்சிடுது. இது மாதிரி புல்லு காயில அந்தட்ட காட்டுறேன் உங்களுக்கு. எந்தெந்த புல்லு காயுது காயில அப்படிங்கிறதுக்காக நான் இந்த பார்த்தேன் பார்த்தீங்களா. இங்கே இருக்கிறது இதெல்லாமே காஞ்சிடும். இந்த ஊசி ஊசியாட்டு இருக்குது பாருங்கள் புல்லு, இது பூராமே காஞ்சிடும். இதுக்கு அன்றைக்கி அடித்தோம் பாருங்க எப்படி கறியே இருக்குது. ஆனால் காயில் இது சும்மா இந்த இடத்துல தான் கொஞ்சம் இருந்துச்சு. இதெல்லாம் ஆற்றுல ஆற்று ஓரத்தில் இருக்கக்கூடிய பூடு. அப்படியே பாருங்க எந்த அளவுக்கு ஃபுல்லாக வளர்ந்துச்சு. அந்த பாட்டுக்கு போயிட்டே தான் இருக்குது. இந்த ஆளை விட்டு மறுக்கிட்டே எடுக்கணும். இப்போ பார்த்தீங்களா இதில் வந்து அன்றைக்கி அடிக்கலை புல்லு எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். இதெல்லாம் அடித்தாச்சு, அடித்த காடு பாருங்கள் எப்படி காஞ்சிருக்குன்ட்டு. இந்த புல்லு தான் உங்களுக்கு அந்த அடையாளம். அன்றைக்கி நம்ம அடித்த மேலே நிறையா இருந்துச்சு. இது பாருங்கள் எந்த அளவுக்கு எப்படி காஞ்சிருக்குதுன்னு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அன்றைக்கி நம்ம அடித்தோம். நல்லா லேசாக தான் கருகி இருக்குது. ஏன்னா இந்த புல்லுக்கு டோசேஜ் 10 இன்னும் சேர்த்தி கொடுக்கணும். அதே சமயத்தில் இந்த டீம் பாருங்கள் இதெல்லாம் அடித்த காடு தான். இந்த 4 பாரி அடித்தாச்சு, இதுவும் அடித்தாச்சு, இதுவும் அடித்தாச்சு. ஆனால் இது மட்டும் லேசாக தான் பழுத்து இருக்குது. இன்னொரு டைம் அடித்து பார்க்கணும். அடுத்த தடவை இதுக்கு வந்து இன்னொரு 50 ml சேர்த்து வச்சு அடித்தோம்னா காஞ்சதுன்னு சொல்லியிருக்காரு. தெரியுதுங்களா காஞ்சது. ஈரம் இல்லாமல் இருக்கணும் நம்மளது. இது ட்ரிப்பில் விட்டு தண்ணி வராதுன்னு அப்போ வந்துடுச்சு, வந்தாலும் காஞ்சிருச்சு கொஞ்சம் அரையும் வரையுமா தான் இருக்குது பாருங்க. எல்லா பிள்ளைகளும் நல்லா காஞ்சிருச்சு, காஞ்ச மண்ணாக மாறிடுச்சு. ஆனால் இது காயில் பக்கத்தில் அடிக்காத காடு பாருங்கள். அதே மாதிரி அந்த டீமு அதுலேயும் இருக்குது பாருங்கள். நான் அதெல்லாம் அன்றைக்கி அடிக்கலை, இன்னொரு டைம் தான் அடிக்கினேன். இப்போ மழையாக பெய்யுது, திடீர்னு மழை வருது, காற்றடிக்குது, அதனால் மழை அடிச்சுன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அடுத்தது அடிக்க போகிறது அன்றைக்கி கோரைக்கு அடிக்காமல் மறந்துட்டான். இந்த கோரை தான் இப்போ நம்மக்கிட்ட கேட்குறீங்க, நிறையா கேட்குறாங்க. ஆனால் அவர் கோரையும் கண்டிப்பாக காயுது, நல்லா சொதும்பு அடித்து வேறு நலையிற மாதிரி அடிச்சிட்டோம்னா காயுதுன்னு சொல்லியிருக்காரு. இப்போ இதை வந்து நம்ம இந்த மழைன்னா ஒரு 5-6 நாளைக்கு சொல்லியிருக்காங்க. இந்த மழை போயிட்டுன்னு வெய்ய வருட்டுன்ட்டு கோரை நம்மளுக்கு அங்கங்கே எங்கேயாவது ஒவ்வொரு பக்கம் பிட்டு பிட்டா தான் இருக்குது. இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொடுத்து பார்த்தோம்னாவே நம்ம சாம்பிள் தெரிஞ்சுக்கலாம். இது அருகும் காயுதுனாரு, அருகும் புல்லு அங்கே இருக்குது. நம்ம உங்களுக்கு அருகுக்கு அடிச்சுட்டு அடுத்தது ஃபைனலாக பார்த்துட்டு திரியில என்னங்கிறத நம்ம சொல்லிடுவோம். இப்போ நம்ம ஏன் இவ்வளோ சிரமப்பட்டு சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா மண்ணை வந்து நம்ம வளப்படுத்தினேன். நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், வீடியோ டெய்லி பார்க்குறீங்களுக்கு. நம்ம ரெகுலராக காடு பாருங்க எப்படி வச்சுக்கிறேன்ட்டு. பூ பறிக்க வந்தாங்கன்னா பூ பறித்து முடிச்சோன்னா 3-4 ஆளுக்கு டெய்லி களை வெட்டுற வேலை தான் கொடுத்துருவோம். அதனால் எனக்கு களை பற்றி பிரச்சனை இல்லை. ஆள் வச்சுருக்கிறேன், நான் வெட்டியதான். எனக்கு பூ பறிக்க ஆள் வேணும் அப்படிங்கிறதுனால. ஏன்னா எல்லாருக்கும் இதே சூழ்நிலை கிடையாது. இப்போ மற்ற விவசாயிகளுக்காகத்தான் மண்ணை கெடுக்கக்கூடாது, மண் வளம் தான் நம்மளுடைய வருங்கால சந்ததி வாழக்கூடியது. அதனால் அந்த மண் வளம் காக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம இயற்கை கலைக்கொல்லியை வந்து முடிஞ்ச வரைக்கும் கண்டுபிடிச்சி மக்கள் இடத்துலேயே கொண்டு போய் சேர்த்தோணுங்கிற நம்மளுடைய நோக்கம். அதுக்காகத்தான் இப்போ நம்ம ஏன்னா இப்போ இயற்கை கலைக்கொல்லியெல்லாம் நம்ம பயன்படுத்தணும்னா நம்ம இந்த மாதிரி பூவெல்லாம் பொறிக்க முடியாது, இந்த மாதிரி செடியும் வராது. தலையெல்லாம் பார்த்தீங்கன்னா சுருந்து போய் உங்களுக்கு இந்த அளவுக்கு தெளிவு கிடைக்காதுன்னு வச்சுங்களா. ஒரு மண்ணுக்கு வந்து பூவெல்லாம் பாருங்க எப்படின்ட்டு. இப்போ இந்த மழை காலத்துலேயும் இந்த அளவுக்கு நம்ம கொண்டு வரணும்னா அந்த இயற்கை விவசாயத்தினால மட்டும்தான் கொண்டு வர முடியும்.
கெமிக்கலில் பார்த்தீங்கன்னா முடியும், திடீர்னு வரும், திடீர்னு பூ நின்று. இந்த அளவுக்கு நம்ம காட்டை தெளிவாக வச்சுக்கிட்டா தான் நம்ம செடி வந்து நம்மளுக்கு தெளிவான ஒரு மகசூலை கொடுக்க. அதுக்காகத்தான் மண்ணை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் முழுக்க முழுக்க நம்ம கஷ்டப்படுறது. நம்ம மண் வளம் அதே மாதிரி இப்போ நீங்கள் களை வெட்டுறீங்கன்னா உங்களால் அதிகப்படியான கோரை வருதுன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி பலதானிய விதைப்பு விதைச்சி விட்ருங்க. அதாவது கோரைக்கு வந்து கொள்ளு கொள்ளு செடியை வாங்கி கோரை இருக்கிற இடத்துல களையை வெட்டி விட்டு அந்த கொள்ளை விதைச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு கொள்ளு செடி வந்தோடனே அது ஹீட்டு, அந்த கொள்ளு செடி வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோரையை ஹீட்டுக்கு கிளங்கியவே கொன்றுது. இப்போ நம்ம அண்ணாவிட்ட சொல்லி நம்ம அண்ணா அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 2-3 டைம் விதைச்சிட்டாரு, ஒரு 80-90% காலி பண்ணிட்டாங்க கோரையை. கோரைக்கு கொள்ளு, நீங்கள் கண்டிப்பாக கோரை இருந்துச்சுன்னா வெட்டி விட்டு கொள்ளை வாங்கி விதைச்சி விட்ருங்க. அது காட்டுக்கு வந்து சத்தாவும் மாதிரி அதே சமயத்தில் நமக்கு வந்து களைக்கொல்லியாகவும் மாறிடும். இது பார்த்திங்கன்னா நம்ம பலதானிய விதைப்பு சணப்பை தக்க பூண்டு எள்ளு கொள்ளு தட்டைப்பயிறு. இங்கே பார்த்தீங்கன்னா தட்டைப்பயிறு செடியெல்லாம் பாருங்கள், உள்ளுக்குள்ளே இருந்தாலே சலை பெருசாகாது, எவ்வளோ பெரிய அகலம் வருதுன்ட்டு. அந்தளவுக்கு மண் தெளிவாக இருந்ததுன்னா மட்டும்தான் நமக்கு அந்தளவுக்கு ரிசல்ட்டை கொடுக்கு. மண் தான் மெயின், மண் வளம் தான் நம்மளுடைய உயிர் வளம். வருங்கால வருங்கால சந்ததியினரை காக்கிறதே இந்த மண் தான். நம்ம உடனே எடுத்த உடனே ரிசல்ட்டு வரணும் அப்படின்னம்னா பலதானிய விதைப்பு விதைச்சிட்டு எவ்வளோ கெமிக்கல் விவசாயம் பண்ணாலும் இயற்கை விவசாயத்துக்கு வாங்க, கண்டிப்பாக ஜெயிக்கலாம். நம்ம நடவு முதல் அறுவடை வரை ட்ரைனிங் நிறையா பேர்த்துக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். பார்த்திங்கன்னா லோக இயற்கை விவசாயங்கிற யூடியூப் சேனலில் பாருங்கள், உங்களுக்கான இயற்கை பதிவுகள் அனைத்தையும் போடுவான். என்னுடைய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோவில் முன்னாடியும் வைக்கிறேன், அந்த கீழே எழுதுறதுலையும் வைக்கிறேன். அப்படி வந்து நிறையா பேர் ஃபோன் நம்பர் கேட்குறீங்க. என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 97 87 155 461. உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம்.